فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين يا أيها الذين آمنوا كونوا أنصار الله كما قال عيسى ابن مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمن الطائفة من بني إسرائيل وكفر الطائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا ظاهرين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صلوا يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ومساكن طيبة في جنات عدن
ذلك الفوز العظيم ذلك الفوز العظيم وأخرى تحبونها وأخرى تحبونها نصر من الله نصر من الله وفتح قريب وفتح قريب وبشر للحواريين للحواريين من أنصاري إلى الله من أنصاري إلى الله قال الحواريون قال الحواريون نحن أنصار الله نحن أنصار الله فآمن فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا ظاهرين فأصبحوا ظاهرين سدر وارب سورة الصفر هي ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் நாங்க படித்தோம். சூரத்து ஸஃப் உடைய ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறது, உலகத்தில் இருக்கும் அனைத்து மதங்களை விட இஸ்லாத்தை உயர்த்துவது அல்லாஹ்வுடைய கடமை என்ற விடயத்தை அல்லாஹ் பேசிட்டு இன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியதொரு வியாபாரத்தை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு படித்துத்தார். அல்லாஹ் ஆயத்துடைய ஆரம்பத்திலே கேட்கிறதும் அவ்வாறுதான் கேள்வியையும் கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், يا أيها الذين آمنوا إيمان கொண்டவர்களே மூமின்களை பார்த்து மட்டும் அல்லாஹ் கேட்கிறான் இந்த கேள்வி. يا أيها الذين آمنوا إيمان கொண்டவர்களே هل أدلكم على تجارة உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் என்ன கேட்கிறார்? ஒரு வியாபாரம். ஏனென்றால் மனிதனுக்கு வியாபாரம் என்றால் மனிதனுக்கு ஆசை, மனிதனுக்கு ஆசையை காட்டுறதுக்காக அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறார். ஹல் அதுல்லுகும் அலா திஜாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா? அப்ப அல்லாஹ் கேட்கிறது ஈமான் கொண்டவர்களிடம். ஈமான் இஸ்லாத்துக்கு மேல், இஸ்லாத்துக்கு மேலதான் ஈமான். ஈமான் உள்ளவர்களிடம் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதுல்லுகும் அலா திஜாரா, ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் படிச்சு தரட்டுமா? என்ன வியாபாரம்? துஞ்சீக்கும் மின் அதாபின் அலீம், நொம்பளம் தரும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் வியாபாரம். எதிர்காலத்தில் கியாமத்தில்
மிக கஷ்டமான ஒரு நாள் வரப்போகிறது. அந்த வேதனையை விட்டும் உங்களை பாதுகாக்கிற யாவாரம் என்ன யாவாரம் அது? அல்லாஹ் வியாபாரத்துடைய என்ன வியாபாரம் என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்துறார். تؤمنون بالله ورسوله வியாபாரத்தில் முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளும். இதுதான் முதல் வியாபாரம். முதல் வியாபாரம் என்ன? تؤمنون بالله ورسوله அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பும். அல்லாஹ்வை கண்டதில்லை நாங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் பார்த்த யாரும் எங்கள்கிட்ட இல்லை. இப்ப ரெண்டு பேரையும் பார்க்காம நம்பணும். இது முதல் யாவாரம். இரண்டாவது யாவாரம் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகங்கள் செய்யும். யார பாதையில? அல்லாஹுடைய பாதையில முஜாஹதா, கஷ்டம் பிரச்சினை தியாகங்கள் செய்யணும். முஜாஹதா செய்யணும். ரெண்டு தான் வியாபாரம். கேட்கறதுக்கு லேசா இருக்குது வியாபாரம். முதலாவது வியாபாரம் ஈமான். அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க நம்பணும். இரண்டாவது அல்லாஹுடைய பாதையில் முயற்சி செய்யணும், கஷ்டப்படணும். எதால? ரெண்டு விடயத்தால். முதலாவது உங்களுடைய செல்வங்களால், உங்களோட செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில செலவழி. இது ஆகப்பெரிய கஷ்டம், ஆகப்பெரிய கஷ்டமர். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளை நான் அல்லாஹ்வுக்கு என்று செலவழிக்கிறதா? அது கஷ்டம். இது முதல். இரண்டாவது உங்களுடைய உயிரால் உடம்பால் ரெண்டாலையும் நீங்க தியாகம் செய்யணும். அல்லாஹ் சொல்ற பி அம்வாலிக்கும் உங்களுடைய செல்வங்களாலும் உங்களுடைய உயிராலும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஆக கஷ்டமான. அல்லாஹ் சொல்றார் இவ்வாறு செய்வது தாலிக்கும் கைரும் லகும் இன்கும் தாலமூன். நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வியாபாரம் சிறந்த யாவாரம். செய்வோமா யாவாரத்தை? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வே சொல்லித்தார இந்த யாவாரத்தை செய்ய. யாவாரத்துக்குரியது ரெண்டே ரெண்டு தான். முதலாவது அல்லாஹ்வ ரசூலை ஈமான் கொள்றது. ரெண்டாவது உடம்பாலையும் பொருளாலையும் மார்க்கத்திற்காக பாடுவார். இவ்வளவு சரி, இந்த யாவாரத்தை செஞ்சா என்ன லாபம்? யாவாரம் பண்ண லாபம் இருக்கணுமா இல்லையா? யாவாரம் பண்ணினா இந்த தஃப்சீர் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், லாபம் இருக்கணுமா இல்லையா? அந்த லாபத்தையும் சொல்றேன். முதலாவது லாபம் முதல் லாபம் உங்களோட முழு பாவமும் மன்னிக்கப்படும். முதல் லாபம் என்ன? முழு பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும், மன்னிக்கப்படும். இது முதல் லாபம். யாஃபீர் லகும் துனூபக்கும். இரண்டாவது லாபம் என்ன? ஜன்னத் தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார். உங்களை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படும். இரண்டாவது லாபம்.
அவ்வளோ போதுமே, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கிறது போதுமே. எவ்வாறான சொர்க்கம்? தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமா? சொர்க்கத்துக்கு என்ன ஓடுமா? ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கம். அடுத்தது வியாபாரத்தை செஞ்சீங்க, மனமான வீடுகள் சொர்க்கத்தில், மனமான வீடுகள், அதுவும் எந்த சொர்க்கத்தில்? என்ன சொர்க்கத்தில்? அது என்ன சொர்க்கத்தில்? ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி, அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி. வெற்றி எதாம் சொர்க்கம்? எது பிரம்மாண்டமான வெற்றி? ஜன்னத்து அதின் அடைகிற சகோதரிகளே, வாழ்க்கை என்ற இந்த கட்டத்துக்குள்ள நாங்கள் முயற்சி பண்ணி அது என்ன சொர்க்கத்தை அடைகிறவங்களாக மாறும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சூரத்துல் பையினாவுடைய தஃசீர் ஓதும் பொழுது நாங்கள் பிற்காலத்தில் ஒரு நாளைக்கு ஜன்னத்து அதனை பற்றி பேசுவோம் என்று நாங்கள் விட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜன்னத்துல் அதனை பற்றி இன்றைக்கு தான் நாங்கள் தேட போகிறோம். ஜன்னத்து அதன் என்ற சொர்க்கம் என்றால் என்ன? இந்த அதன் என்ற சொர்க்கம் இந்த தியாகிகளுக்கெல்லாம் வைத்திருக்கின்றார், எல்லாருக்கும் அல்ல. சிலர் கனவு காண்றது சொர்க்கத்துக்கு போறது. சகோதரர்களே, கனவுல சொர்க்கம் போகவும் முடியாது, நினைவுல சொர்க்கம் போகவும் முடியாது, தியாகம் செய்யாவிட்டார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்கிட்டு இருந்தேன், 2 மலக்குகள் என்ன அழைத்து சென்றார்கள், சொர்க்கத்தை காட்டினார்கள், அதுதான் அது என்ற சொர்க்கம். நபி அவர்கள் அது என்ற சொர்க்கத்தில் கனவுல பார்த்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தி கொண்டிருந்தார்கள், சூரிய கிரகணத்துடைய தொழுகை. தொழுது கொண்டிருக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை முன்னால் சென்றது. இவ்வாறு முன்னால் செல்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லா, வித்தியாசமான ஒரு நிகழ்வு தொழுகையில் பார்த்தோமே, தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கையை நீட்டி நீட்டி ஏதோ பிக்கிறத போல நீட்டி நீங்களே. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய திராட்சை கொலை ஒன்றை எடுப்பதற்காக கையை நீட்டினேன், அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. அந்த திராட்சை கொலையை நான் எடுத்து தந்திருந்தால் கியாமத் வரை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். நபி அவர்கள் தக்பீரை கட்டினா சொர்க்கத்தை பார்க்க, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை. சகோதரர்களே, இந்த ஜன்னத்து அதன் என்பது என்ன? ஏனென்றால் தேட்டம் உள்ளவங்க வந்திருக்கிறீங்க படிக்கிறதுக்காக, இன்னும் நீங்க மார்க்கத்துக்காக செலவழிப்பீங்க, இன்னும் நீங்க கஷ்டப்படுவீங்க மார்க்கத்துக்காக. இதை விளங்கினா இந்த அதன் என்ற சொர்க்கத்தை பத்தி மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல 11 இடங்கள்ல தெளிவுபடுத்துறார். எத்தனை இடங்கள்ல? 1-2 இடத்துல இல்லை. ஏனென்றா இந்த காலம் உங்களுக்கு தெரியும், மார்க்கத்தை பின்பற்றுறது உள்ளம் கையில நெருப்பு தணலை வச்சுக்கிறத போல் லேசி. உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்டதாம், நெருப்பு தணலை கையில வைக்கிறத போலயா மார்க்கத்தை பின்பற்றுறது? அல்லது இன்னொரு காலம் வரும், காலையில முஸ்லீமாக இருப்பான், மாலையில காஃபிராக மாறுவான். சொன்னாங்களா உலமாக்கள், நெருப்புத்தனலை கையில வைக்கிற காலம் முடிந்து விட்டது. இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? காலையில முஸ்லிம், மாலையில காஃபிர்.
இந்த காலத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறதாக இருந்தா எவ்வளவு கஷ்டம். கஷ்டப்படணும் சகோதரர்களே. எதற்காக? எந்த சொர்க்கத்தை அடையறதுக்கு? ஜன்னத்து அதில். அல்லாஹ் ஜன்னத்துல் அதின பத்தி மாத்திரம் குர்ஆனில் 11 ஆயத்துகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். முதலாவது சூரத்து தௌபா 72 ஆயத். அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு தாரார், وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك ذلك هو الفوز العظيم. அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு நான் வாக்கு தாரேன். யாருக்கு தாரா வாக்கு? மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும். உங்களுக்கு தார வாக்கு என்ன தெரியுமா? நீங்க உலகத்துல கஷ்டப்படுங்க, மார்க்கத்துக்காக வாழுங்க, இஸ்லாத்துக்காக பணத்தை செலவழிங்க, இஸ்லாத்துக்காக நேரம் கொடுங்க. உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன் ஜன்னாத்து அதன், அதன் என்ற சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன். இது முதல் வாக்கு சூரா தௌபா 72 ஆயத். இரண்டாவது சூரத்து ரஅத் 22-23 ஆயத். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஸபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத வஅன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வஅலானியா ويدرؤون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب. சந்தோஷம் கூட. அல்லாஹ் சொல்ற, நீங்க உலகத்தில் கொஞ்சம் பொறுமை இருக்கும். எப்படி இருக்கணும்? பொறுமை, பொறுமை, கட்டாயம் பொறுமை தேவை. முஸ்லீம்கள் பொறுக்கணும். என்னத்துக்கு பொறுமை தெரியுமா? அல்லாஹுடைய பொருத்தத்தை. எதுக்கு பொறுமை? அல்லாஹுடைய பொருத்தத்தை. இரண்டாவது தொழுகைகளை நாட்டும். என்ன செய்யணும்? சக்கராத்துல இருக்கிறீங்க, சக்கராத்துல கூட தொழுகையை விட்டுறக்கூடாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத்துடைய தொழுகையை கொண்டு வரலாம். எங்களுக்கு சின்ன ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தா இமாம் ஜமாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இமாம் ஜமாத்துக்கு போனது எப்படி தெரியுமா? ஹஸரத் அப்பாஸ் அலி ரலியல்லாஹுடைய தோள்ல கைய போட்டு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் பார்த்துட்டு இருந்தேன் நபியுடைய ரெண்டு காலும் பூமியில அப்படி இழுபடு, பூமியில இழுபட்டு இழுபட்டு நிக்க முடியாமல் உட்கார்ந்து தொழுதார்கள். இதுதான் நபியுடைய சக்கராத்துடைய தொழு. சக்கராத்து வரைக்கும் பள்ளிக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், ஜன்னத்து ஆதின தருவை உணர்த்தினார். வஅகாமு ஸலாத் ரெண்டாவது. மூன்றாவது ரகசியமாகவோ பரகசியமாகவோ செலவழிக்கணும். ரகசியமா பரகசியமா செலவழிக்கும். நாலாவது உனக்கு கெடுதி செய்தவர்களுக்கு நல்லது செய்யும். கெடுதி செஞ்சவங்களுக்கு ஆக கஷ்டமானது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தான் ஜன்னாத்து அதன் என்ன சொர்க்கம் இருக்குது. அதன் உங்களுக்கு மட்டுமல்ல, இதுதான் விசேஷம். வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம், உங்களோட வாப்பா உம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போகும்.
அது மட்டுமல்ல உன்னோட மனைவிமாரையும் கூட்டிட்டு போ, உம்முடைய பிச்சனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போகும். அந்த ஜன்னத்து அதிர்லதான் மலக்குகள் நுழைவாங்க உங்களிடம் சலாம் சொல்லுவது. இது இரண்டாவது அல்லாஹ் வாக்கு தாரார். மூன்றாவது சகோதரர்களே, சூரத்து நஹல் 31வது ஆயத், وقيل للذين اتقوا ماذا أنزل ربكم قالوا خيرا للذين أحسنوا في هذه الدنيا حسنة ولدار الآخرة خير ولنعم دار المتقين جنات عدن. الله سبحانه عدن عند سرطة عدن عند سرطة يبدركم. எல்லா சொர்க்கத்தை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதினுண்ட சொர்க்கம் நபியோ சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னத்தி கைமதம் மின் லுலுஆ, சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான கூடாரம் ஒன்று இருக்கும். ஏதான கூடாரம்? முத்து. அந்த முத்து எவ்வாறு என்றால் முஜவ்வஃபா, ஓட்டை போடப்பட்ட முத்து. முத்துன்னு சொன்னாலே எங்களுக்கு எல்லாம் தெரியும், கையில் நழுவுறது. முத்துண்டாலே ஒரு கிலோ ரெண்டு கிலோ முத்தை யாரும் பார்த்ததில்லையே, பார்த்துக்கமா? அஞ்சு கிலோ முத்து, பத்து கிலோ முத்து. ஆனால் இந்த முத்து விசேஷமான முத்து. அர்துஹா சித்தூன மீலா, இந்த முத்துடைய அகலம் மட்டும் 60 மைல். எத்தனை மைல்? 60 மைல். 60 மைல் நெந்தூர்ல இருந்து பொத்தியூர் வரைக்குமா? என்ன, நெந்தூர்ல இருந்து பொத்தியூர் வரைக்கும் முத்து மட்டும் சித்தூன மீலா, கிலோமீட்டர்ல மைல். இதுல ஃபீ குல்லி ஸாவியத்தின் மின்ஹா அஹல், இந்த 60 மைல் முத்துக்குள்ள ஒவ்வொரு ஓரத்திலையும் உன்ன மனைவி இருப்பாய். நபியோ சொன்னார், ஒவ்வொரு ஓரத்திலையும் உண்ட மனைவி இருப்பால். மாயரவுனல் ஆகரி, ஒரால் மத்தால பார்க்கல, அப்படியான ரூ. அவ்வாறான அறைகளுக்குள் உண்ட மனைவிமார்கள் இருப்பார்கள். யதூஃபு அலைஹிமுல் முஃமினூன், நீ ஒரு மூமினாக இருந்து உலகத்தில் கஷ்டப்பட்டாய், தியாகம் செய்தாய், ஈமான் கொண்டாய். நபியோங்க சொன்னாங்க, முழு மனைவிமார்களோடையும் நீ சேர்ந்துட்டு வருவாய், யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள். புகாரி 4879வது ஹதீஸ், 4879வது ஹதீஸ், சஹிஹான ஹதீஸ். இதுதான் அது. எவ்வளோ இன்பமாக இருக்கும் சகோதரிகளே. ஆனால் உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படும், உலகத்தில் தியாகம் செய்யும். இங்கே கஷ்டப்படையிலா அங்க கஷ்டப்படும். ஒரு இடத்துல தியா மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக கஷ்டப்படணும் சகோதரர்களே. இது அல்லாஹ் குர்ஆன்ல 3வது இடத்தை சொன்னது ஜன்னத்து ஆது. 4வதாக அல்லாஹ் சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மோதுறமே, சூரா கஹஃப் 31வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ إِنَّا لَا نُضِيعُ أَجْرَ مَنْ أَحْسَنَ أَمَلًا أُولَئِكَ لَهُمْ جَنَّاتُ عَدْنٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ يُحَلَّوْنَ فِيهَا مِنْ أَسَاوِرَ مِنْ ذَهَبٍ ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. الله சொல்றார், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யணும். என்ன செய்யணும்? ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தால் உங்களுடைய எந்த அமலையும் நாங்கள் வீணாக்க மாட்டோம். உங்களுக்காக ஜன்னத்து அதின் இருக்கிறது. நீங்கள் ஜன்னத்து அதின் நுழையும் பொழுது
கையில காப்பு அணிந்திருப்பீர்கள். அல்லாஹ் சொல்ல சும்மா சொர்க்கத்து போக மாட்டீங்க. அசாபிரா மின் ஜஹப், கையில தங்க காப்பு. وَيَلْبَسُونَ ثِيَابًا خُضْرًا مِنْ سُنْدُسْ, பச்சப்பட்டாடு. என்ன நிறம்? உடுப்புட முழுதும் அல்லாஹ் சொல்லிட்டான், மாப்பிள்ளோட உடுப்பு எப்படி இருக்கு? முழு ஜெண்டத்து அதன் போறவங்க பச்சப்பட்டாடை அப்படியே சொர்க்கத்துக்கு போய் அதனுக்கு போய் அப்படியே கட்டில சாஞ்சிட்டு இருப்பாங்களா சந்தோஷத்தை. நுழைய பாக்கியம் அந்த காரணம் இன்ஷா அல்லாஹ். அப்படிதானே துவா கேட்போம். எல்லாருக்கும் நோக்கம் இருந்தான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஐந்தாவது ஆயத் சூரா மரியம் 59:60-61 அல்லாஹ் சொல்றான், فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا جنات عدن التي وعد الرحمن عباده بالغيب إنه كان وعده مأتيا. الله சொல்றார், கொஞ்ச பேர் வந்தாங்களா தொழுகையை வீணாக்கி மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்தார்கள், இவங்க போற நரகத்துடைய பேர் கை. நரகத்துடைய பேர் என்ன? கை. ஆனா தௌபா செய்து நல்லமல் செய்தால் அல்லாஹ் சொல்றார், உங்களை நிரந்தரமான ஜன்னத்து அதனுக்கு அனுப்புவேன். இது சகோதரர்களே ஐந்தாவது அல்லாஹுடைய வாக்கு. ஆறாவது சூரா தாஹா 75-76 ஆயத், وَمَنْ يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ الْعُلَى. அல்லாஹ் சொல்றான், மூமினாவா நல்லமல் செஞ்சிட்டு வா, சும்மா வந்துடாத, சும்மா மட்டும் மௌத்தாயிடப்பட. அப்படி வந்தால் ஜன்னாத்து அதன், உனக்கு தார சொர்க்கம் அதன், தஜிரி மின் தஹ்திஹா அல்அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆறாவது வாக்கு சகோதரர்களே. ஏழாவது அல்லாஹுடைய வாக்கு சூரா ஃபாத்திர், சூரா ஃபாத்திருடைய ஆயத் 33 ஆயத். அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்து அதன் யத்குலூனஹா யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹபின் வலுலுஹா வலிபாஸுஹும் ஃபீஹா ஹரீர். ஜன்னத்து அதனுக்கு போவாய், உன் கையில தங்க காப்பும் இருக்கும். வித்தியாசமான அல்லாஹ் சொல்றார், வலுலுஹா முத்தும் இருக்கும், முத்தும் இருக்கும், பட்டு உடுத்திட்டு நீ ஜன்னத்து அதில் இருப்பாய். இது அல்லாஹுடைய ஏழாவது வாக்கு. எட்டாவது வாக்கு சூரா ஸாத் 49:50 ஆயத், அல்லாஹ் சொல்றார், واذكر اسماعيل واليسع وذا الكفل وكل من الاخيار هذا ذكر وان للمتقين لحسن مآب جنات عدن مفتحة لهم الابواب. تقوى உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொல்றார், பயபக்தியாளர்களே உங்களுக்கு அதில் என்ன சொருக்கம் இருக்கிறது. எட்டாவது வாக்கு. ஒன்பதாவது வாக்கு சூரா மூமின் 7-8 ஆயத். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அசர் தொழுகைக்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் மலக்குகள் உலகத்துக்கு வாராங்க. என்னென்ன நேரத்துக்கு வராங்க? சுப தொழுகைக்கும் அசர் தொழுகைக்கும். இந்த ரெண்டு தொழுகையையும் பள்ளியில தொழாம தவறிடப்படுற, எங்களை பார்த்து மலக்கு துவா கேட்கிறார்,
நல்லடியான் பள்ளிக்கு வந்திருக்கிறார். இந்த மணக்குகளுடைய துவாவில் ஆக சிறந்த துவா தான் அல்லாஹுடைய அரிஷ சமக்கக்கூடிய மணக்குகளுடைய துவா. இவங்களுடைய துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما إبن الله وذكر செய்துகொண்டு எங்களுக்கு துவா செய்றாங்க. யாருக்கு? பூமியானவங்களுக்கு என்ன துவா? ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ ஸபீலக. யா அல்லாஹ், தௌபா செய்றவங்கள பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், உன்ட வழிய பின்பற்றுறவங்கள பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நரகத்தை விட்டு அவங்கள பாதுகாத்திரு யா அல்லாஹ். ரப்பனா வ அத்கில்ஹும் ஜன்னாதி அத்ன். யா அல்லாஹ், அவர்களை அது ரெண்ட சொர்க்கத்துக்கு நுழைவியா. மணக்கள் எங்களுக்கு கேட்கறதுவா? மணக்கள் எங்களுக்கு கேட்கறதுவா? எல்லாம் அவளுக்கு வாக்களித்த அதுல நுழைவிச்சிரு. ஒமன் சலஹமின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாதிஹிம். எல்லாம் அவங்களுடைய பெற்றோர்கள் மனைவிமார் குடும்பத்தோடு நுழைவிச்சு. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. அல்லாஹ் ஜன்னத்து அதுன படைச்சானா? ஜன்னத்து அதுன அல்லாஹ் தான் படைச்சிட்டு எந்த கண்ணும் கண்டிராத இன்பங்கள் அதுல வச்சான் அல்லாஹ். மாலா ஐனும் ராஜ், எப்படி இன்பம்? இதுவரைக்கும் அந்த இன்பத்தை எந்த கண்ணும் கண்டதில்லை. வலா உதுரும் சமயாஜ், அந்த இன்பங்களை பத்தி எந்த காதும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லையா? இப்ப நாங்க என்னென்ன இன்பங்கள் எல்லாம் கேள்விப்படுறோமோ அதொன்றும் இல்லை. அதோட மேல் வலா ஹதர அலா கல்பி பஷர், மூணாவது மனித சிந்தனையில தோன்றுதே இந்த இன்பம் இருக்குமோ, இந்த இன்பம் இருக்குமோ, அதுவும் இல்லையா? அதற்கும் அப்பால் அல்லாஹ் ஜன்னத்து அதுன படைச்சிட்டு சொன்னானா, தகல்லமி அதுன் சொர்க்கமே நீ கொஞ்சம் பேசு. அது பேசிச்சா, அது அஃலஹல் மூமினூன் சொன்ன வார்த்தை, மூமியங்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஜன்னத்து அது என்ன சொல்லிச்சா? முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்களா? மூமிங்களா? மூமிங்கள். மூமிங்கள் முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் ஆகலாம் லேசா, மூமின் ஆகிறது கஷ்டம். எவ்வளோ தியாகங்கள் செய்யும் முஸ்லீம், நான் முஸ்லீம், நான் முஸ்லீம், அது லேஸ். கலிமா சொன்னா முஸ்லீம். ஜன்னத்து அதில் சொன்னதான், அது அஃலஹல் மூமினூன், மூமிங்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். சொல்லிச்சாம், என்னுடைய சங்கை கௌரவத்தின் மீது சத்தியமாக எனக்குள் கஞ்சன் நுழைய முடியாது. என்ன சொல்லிச்சா? அல்லாஹுடைய பாதையில செலவழிக்காத கஞ்சன் இருக்கிறானே, அவன் எனக்குள்ள நுழையிடாது. சகோதரர்களே, எது இருக்குதோ அல்லாஹ் கா கொடுக்கும். எங்கள்கிட்ட இருக்குது 5 ரூபா தான், கொடு. கஞ்சன் கூட்டத்தில் நாங்கள் ஆயிடக்கூடாது. சரி, 10வது அல்லாஹ் ஜன்னத்து அதுல பத்தி பேசுறது இந்த சூரா சூரத்து ஸஃப். இப்ப ஓதினமே, ஓதின ஆயத்தில் அல்லாஹ் ஜன்னத்து அதுல பத்தி சொல்றார். 11வது நாங்க படிச்சிட்டோம், பையினா இன்னல்லதீனா ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் உலாஇகஹும் கைருல் பரியா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்கிறாரோ அவர்தான் இந்த பூமியில் சிறந்த படை. யார் சிறந்த படை? இப்போ யார் சிறந்த படை? அரசியல்வாதியா? என்ன பேசுங்க,
அரசியல்வாதியா சிறந்த படைப்போ, அல்லது பதவி பட்டம் உள்ளவர்களா சிறந்த படைப்போ? இல்ல, தெளிவா சொல்லு, மக்களுக்கு விளக்கப்படுத்து. நல்ல 100 ஏக்கர் 500 ஏக்கர் காணி உள்ளவனா சிறந்த படைப்பு? ஈமான் சாலிஹான அமல் கைருல் பரி. அல்லாஹ் சொல்லு என்ன செய்வேன் தெரியுமா? ஒன்னுஹும் அவர்களுக்கான கூலி ரப்பிடம் இருக்கிறது. என்ன கூலி? ஜன்னாத்து அதன். என்ன சொர்க்கம்? அதன். அதன் என்ன சொர்க்கம்? இது கடைசி அல்லாஹ் தர வாக்கு, 11வது வாக்கு. தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த அதன் சொர்க்கத்துக்கு கீழே என்ன ஓடிட்டு இருக்குமா? ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சரி, எவ்வளவு காலத்துக்கு? எவ்வளவு காலம்? இன்னைக்கு தெரியும் உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நாளை, கொஞ்ச நாளை தான் எல்லாம். ஒருத்தர் போறார் ஃபிளைட்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. எதுல போறாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்பமா போறார். சவுதிக்கு போறார், ஹஜ்ஜிக்கு போறார். 6 மணித்தியாலத்துல இறங்கிடணும் ஸ்ரீதேவி. எத்தனை மணித்தியாலத்துல? 7வது மணித்தியாலம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போங்க. ஜனாதிபதியா இருந்தார் ஸ்ரீதேவி, எல்லா வேலையும் பார்த்தார்கள். எலெக்ஷன் முடிஞ்சதோட இறங்க வேண்டியதான். கதிரையில் இருந்து முடிஞ்சு, பதவிக்காரம் முடிஞ்சு, அனுபவிச்சு முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், அப்படி எல்லாம் ஒண்ணு நான் ஏமாத்த மாட்டேன். அவரோ சொன்னாலே போதும், நிரந்தரம். அதை உறுதிப்படுத்த இன்னொரு சொல், அபதா. அபதா நிரந்தரத்திலும் நிரந்தரம். உன்னை யாரும் அதை விட்டு எடுக்கல. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், இந்த ஜன்னத்து அதுன தந்து உனக்கு. ரழியல்லாஹு அன்ஹும் வரதூ அன். என்னுடைய பொருத்தத்தையும் தருவேன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்குவானாக. அடுத்த ஹதீஸ், நபியோம சொன்னார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது, அது 4 தான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸத்தில் 4. 2 சொர்க்கம், தனி தங்கம். கல்லும் தங்கம், கரண்டியும் தங்கம், கட்டிலும் தங்கம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜன்னதானி மின் தஹப் ஹுலியத்துஹுமா வஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா. கிளாஸும் தங்கம், கரண்டியும் தங்கம். இன்னும் 2 சொர்க்கம், ஜன்னதானி மின் ஃபித்தா வெள்ளியால் 2 சொர்க்கம். அதனுடைய ஆபரணம், பாத்திரம் எல்லாமே வெள்ளி. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்க்கலாம். அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு ரிதாவுல் கிபிரியா, பெருமை என்ற ஒரே ஒரு திரை தான் இருக்கு. பெருமை என்ற ஒரே ஒரு திரை தான் இருக்கும். அப்படின்னா ஜன்னத்து அதில், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து நேரடியா யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? அல்லாஹ். சகோதரர்களே, சொர்க்கத்தில் சாப்பிடுற இன்பம் முடிஞ்சிடும். சொர்க்கத்தில் மனைவியுடைய இன்பம் அது இருந்துட்டே இருக்கு. சொர்க்கத்தில் ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹ்வை பார்க்கும், அதோட இன்பம். அதனால தான் உலகத்திலிருந்தே ஆசை வைக்கணுமா, நான் அல்லாஹ்வை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஷவுக். என்ன சொல்றது? ஷவுகி. ஷவுகி என்று பேர் வைப்பாங்களே, ஷவுகி. இந்த ஷவுக் என்றால் உலகத்தில் இருந்து கொண்டு எந்த நாளும் ஆசை வைக்கணுமா, என்று அல்லாஹ்வை நாம் பார்க்கணும், அல்லாஹ்வை நாம் பார்க்கணும், அல்லாஹ்வை நாம் பார்க்கணும். ஆசை வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். ஆசை வச்சா நல்லமல் செய்யலாம், அல்லாஹ்வை பார்க்கலாம். சகோதரர்களே, சில ஸ்ரீதேவிகளுக்கு சக்கராத்தோட அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வை பேசலாம். அல்லாஹ் சில ஸ்ரீதேவிகளுக்கு கொடுத்துருவார். அந்த ஸ்ரீதேவியோடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்க்கும். துனியாவை வெறுத்து எங்களை சக்கராத்திலே அல்லாஹ்வோட பேசும். அதை விட இன்பம் இல்லை.
அடிக்கடி உங்களுக்கு சொல்ற சம்பவம் தான். உஹதுல முதல் ஷஹீத் அப்துல்லா பின் ஹராம் ரழியல்லாஹு அன்ஹு, அப்படியே உயிர் போகுது. நபியவங்க சொன்னாங்க, மகன் ஜாபிரை பார்த்து, ஜாபிர் உன்ட வாப்பாவோட இப்ப அல்லாஹ் பேசினான். ஜாபிர் எல்லாருடையும் அல்லாஹ் திரைக்கு பின்னால்தான் பேசுவான், ஆனா உன்ட வாப்பாவோட மட்டும் அல்லாஹ் திரையில்லாமல் பேசினான். நபி அவர்கள் மிஅராஜுடைய நேரத்தில் போய் அல்லாஹோட பேசினார்கள். அதிகமான சஹாபாக்கள் அல்லாஹோட பேசினார்கள், அல்லாஹ்வை பார்த்தாங்களா? அதிகமான சஹாபாக்களுடைய கருத்து அல்லாஹ்வை பார்த்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு போன்ற ரெண்டு மூணு சஹாபாக்கள் தான் சொல்றாங்க, அல்லாஹ்வை பார்க்கல நபி அவர்கள். மற்ற முழு சஹாபாக்களுடைய கருத்தும் அல்லாஹ்வை பார்த்தார்கள். அல்லாஹ்வை பார்த்துட்டு பேசிட்டு கீழே இறங்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் குடிச்சுக்கிட்டாங்க. ஏ அல்லாஹ்வை பார்த்த ஒருவனை பார்ப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப அனுப்பினாங்க, அல்லாஹ்ட்ட போய் வாங்க. ஏ திரும்ப திரும்ப பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வரும்படி சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருந்து தூர்சினா மலைக்கு துல்காதா மாதம் போனார்கள். துல்காதா மாதம் 30 நாள் இருந்து துல்ஹிஜ்ஜா 10 நாள், எங்களுடைய பெருநாள் தினம் இருக்கிறது, 10 நாள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தான். அழைக்க முந்தியே ஓடி போயிட்டான் அல்லாஹோட பேசுறதுக்கு. அல்லாஹ் கேட்டா, என்ன மூசா இவ்வளவு அவசரப்பட்டு வந்தீங்க? சொன்னாங்க, நான் வந்தேன் அவசரப்பட்டு உன்ன பொறுத்தட்டாடு. இப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேச்சுடைய இன்பம் கூடி கூடி, ரப்பி அரினி அன்ஸுர் இலைக், யா அல்லாஹ் உன்னை காட்டி நான் பார்க்கணும். இன்னக லம் தரானி, அல்லாஹ் சொன்னான், மூசா என்னை பார்க்கலாது, பார்க்கணும் யா அல்லாஹ் பார்க்கலாது. ஃபைன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அல்லாஹ் சொன்னான், மூசா இந்த மலையில வெளிச்சம் தங்கினா என்ன பார். உடனே வெளிச்சம் கொண்டு வந்தது, மலை தூள் தூளாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தது. அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கல சகோதரர்களே. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நல்லடியார்கள் சந்தோஷப்படுங்க. எங்களுக்கு சந்தோஷம் ஹயாத்தும் சந்தோஷம் மௌத்தும் சந்தோஷம். எங்களுக்கு ஏன் தெரியுமா? மௌத்தானா யார பார்க்கலாம்? அல்லாஹ் பார்க்க. சகோதரர்களே, அதிலேயும் மூன்று தரம் இருக்கு, மூன்று தரம் இருக்கு. முதல் தரம் கிழமைக்கு ஒரு தடவை அல்லாஹ் பார்க்கலாம். இந்த கூட்டத்தை நாங்க சேர்ந்துடப்படாது. கிழமைக்கு ஒரு தடவை அல்லாஹ் பார்க்கலாம். இரண்டாவது கூட்டம் காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை அல்லாஹ் பார்க்கலாம். மூன்றாவது கூட்டம் அல்லாஹ்வை பார்த்துட்டே இருக்கலாம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் முதல் கூட்டத்தை சேர்த்தருள்வானாக. அல்லாஹ்வை பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு ஜன்னத்துல் பிர்தௌசுக்கு போகணும், அதுக்கு ஜன்னத்துல் அதனுக்கு போகணும். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜன்னத்து அதில் இருந்துதான் இந்த ஆறுகள் எல்லாம், சொர்க்கத்துடைய ஆறுகள் எல்லாம் ஓடுகிறது. எனவே சகோதரர்களே, இந்த 11 ஆயத்துகள்லையும் அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துறார் ஜன்னத்து அதில் என்றால் என்ன. யஃபிர் லகும் துனூபகும் வயுத்கில்கும் ஜன்னாதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் وَمَسَاكِنَ طَيِّبَةً فِي جَنَّاتِ عَدْنٍ ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. அப்ப ஜன்னத்து அதுல தருவோம். அங்க உலகத்தில் உலகத்தில் என்ன தருவோம்? وَأُخْرَى تُحِبُّونَهَا, நீங்க விரும்புறீங்களே, வெற்றி கிடைக்கணும். எல்லாருக்கும் விருப்பம் என்ன? முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கணும். அதையும் தருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றார், நஸ்தரும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வரும் பொழுது. வஃத்ஹும் கரீப், அவசரமான வெற்றியும் கிடைக்கும். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்
இந்த வாக்கு கொடுத்தான் சகோதரிகளே அந்த வெற்றியையும் கொடுத்த நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஈமான் இந்த முஜாஹதா இந்த ஈமான் அல்லாஹ்வுடைய பாதையில நேரத்தை கொடுக்கிறது காலத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வுட பாதையில பணத்தை கொடுக்கிறது சகோதரர்களே ஆயுள கொடுக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு உதவிய அனுப்புவான் அல்லாஹ்வுடைய பாதை என்பது சிலருக்கு சொந்தமான வீட்டு சொத்து அல்ல நல்லா விளங்கோ அல்லாஹ்வுடைய பாதை என்பது சிலருக்கு சொந்தமான வீட்டு சொத்து அல்ல உலகத்தில் இருக்கும் அனைத்து மூமின்களுக்கும் பாடுபடலாம் அல்லாஹ் இப்ப சொல்றார் அது மாத்திரமல்ல வபஷிரில் மூமினீன் நபியே மூமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் யாருக்கு நன்மாராயம் மூமின்களுக்கு கண்ணியமிக்க சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கினாங்க அடுத்த ஆயத் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான் நபியே இவ்வளோ பெரிய வியாபாரத்தை செஞ்சிட்டு உங்களுக்கு நீங்க உதவியாளர்களை உருவாக்கி கொள்ளும் மார்க்கத்தை சும்மா வளர்க்க இல்லாத சகோதரிகளே தப்சீர் இன்று 100வது தப்சீராக இருந்தா இந்த 100 தப்சீரை அடைகிறதுக்கு இந்த தப்சீர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியாது நாங்க கஷ்டப்படல இந்த தப்சீர் எப்படி 2.5 ஆண்டாக பல முள்ளு வேலிகளுக்கு மத்தியில தாண்டி வந்திருக்கும் என்று தப்சீருக்கு தந்து தப்சீருக்கு தான் கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரு வார்த்தையிலே புத்திசாலிகளுக்கு விளங்கும் நினைக்கிறேன் அதற்கு அப்பால் நான் போகல ஏனென்றா குர்ஆனுடைய தேனுக்குள்ள சில முள்ளுகளையும் நஞ்சிகளை ஊத்த நான் விரும்பவில்லை இது தேன் இந்த குர்ஆன் பரிசுத்தமான தேன் 2.5 ஜுசுவ தாண்டி 2.5 ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கிறோம் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் நபியே சொல்லுங்க யா ஐயுஹல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே எங்களை பார்த்து சொல்றான் இப்ப கூனூ அன்சாரல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறு யாரா மாறுங்க யாருக்கு உதவி செய்யுங்க அல்லாஹ்க்கு அல்லாஹ்க்கு அப்படி உதவி செய்யற காணிக்கையில காசு போடுறதா நாம் எல்லாரும் சேர்ந்து 1000 ரூபா 1000 ரூபா காசை போட அல்லாஹ் அனுப்பி வைக்கிறதா அல்லாட தீன் உலகத்துல இருக்குது அல்லாட இஸ்லாம் உலகத்துல இருக்குது இத கீழே விழ உடப்படாது அல்லாட தீன நிலைநாட்டோடு கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் எல்லாம் வரும் எல்லாத்தையும் கணக்கெடுக்காம தீரனை நாட்டும் அன்சார் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 10 பேருக்கு சொர்க்க நன்மாராயம் கொடுத்தார் எத்தனை பேருக்கு அபூபக்கர் ஃபில் ஜன்னா உமர் ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா அலி ஃபில் ஜன்னா ஏன் 10 பேரும் எந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹை விட்டு அசையவில்லை இதுல முக்கியமான ஒரு ஆள் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவர் குரஷி இவர் சொர்க்கத்தை பொன் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒரு ஆள் அது மாத்திரமல்ல 8வது இஸ்லாத்தை தழுவியவர் 8வது 2வது அண்டே இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இவர் இஸ்லாத்துக்கு எடுத்தது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையில தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பழைய பேர் அப்து அம்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேரை மாத்தினாங்க அப்துல் ரஹ்மான் அப்படின்னு இஸ்லாத்தை தழுவிட்டு பார்க்குறாங்க மக்கால இருக்க முடியாது முதல் முதலாக எத்தியோப்பியாவுக்கு 11 ஆண்களும் 4 பெண்களும் ஹிஜ்ரத் செய்தாங்க அந்த கூட்டத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எத்தியோப்பியாவுக்கு போயிட்டாங்க கடல் மார்க்கமாக எத்தியோப்பியால இருந்து கேள்விப்படுறாங்க மக்கா வாசியில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க உடனே எத்தியோப்பியாவிலிருந்து கடல் திசையால
வந்து மக்காவுக்கு வந்து சேர்றாங்க கேள்விப்பட்ட செய்தி போய் இப்ப மக்காவுடைய கஷ்டத்துல இருக்கும் பொழுதுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன் முடிவெடுக்கிறாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வோம் ரெண்டு ஹிஜ்ரத் செய்தவர் ரெண்டு ஹிஜ்ரத் செய்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நபியுடைய சகலப்படி நபியுடைய மதினியை கல்யாணம் முடிச்சிருந்தார் நபியுடைய சாலப்படிமார் ரெண்டு பேர் ஒன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அடுத்தது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரும் நபியுடைய மனைவி ஜைனப் பின்தி ஜஹஷுடைய தங்கச்சிமார கல்யாணம் முடிச்சிருந்தவர்கள் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து மதீனாவுக்கு வந்ததோட முழு சொத்தையும் மக்கால வீசிட்டு வந்துட்டார் ஒரு சொத்தையும் கொண்டு வரல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஜோடி போட்டார்கள் மதீனாவை வளர்க்கிறதுக்காக நபி அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போட்ட ஜோடி சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன் சஅத் இப்னு ரபீ செல்வந்தர் சஅத் இப்னு ரபீ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழைத்து சொன்னார் அப்துல் ரஹ்மான் என்னுடைய சொத்துல அரவாசி உனக்கு தாரேனா எடுத்துக்க ரெண்டாவது எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாள் ஒருவர் உனக்கு நான் தாரை முடிச்சுக்கோ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க சகோதரரே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக எனக்கு ஒன்றுமே வானாம் துல்லூனி அனசு மார்க்கெட்டை மட்டும் காட்டிட்டார் அந்த காலத்துடைய மார்க்கெட் பனு கைனுகாவுடைய மார்க்கெட் யூத மார்க்கெட் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் யூதர்களோட தயிர் வியாபாரம் பண்ணினார் என்ன வியாபாரம் பண்ணினாங்க தயிர் வியாபாரம் பண்ணி சொல்றாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பரக்க செய்தான் என்றால் பல கதராயி துணி வலௌ ரஃபஅது ஹஜரன் ஒரு கல்லை தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இல்லாட்டி வெள்ளி இருக்கு அப்படி என்ற வியாபாரத்தை பறக்க ஒரு நாள் வியாபாரம் எல்லாம் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸுக்கு வாரார் அத்தர் அடையாளம் ஜுப்பால கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் என்ன அடையாளம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா ஓம் யா ரசூலல்லாஹ் கல்யாணம் முடிச்சுட்டே சொன்னாங்க அவுலிம் லனா வலவு பிஷால் ஒரு ஆடு அறுத்து சரி வலியுமா தாங்க ரசூலுல்லாஹ் கேட்டான் மதீனாவுல கல்யாணத்தை முடிச்சாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடையே தான் இருந்தார் பத்ர் யுத்தத்தில் நபியோட உஹத் யுத்தத்தில் சகோதரர்களே நபி அவர்களை பாதுகாக்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டார் ஒரு காஃபிர் வந்து என்ன செஞ்சான் ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய பல்லுக்கு கல்லறிஞ்சான் பல்லு உடஞ்சி கீழே போயிடுச்சு நபியை பாதுகாக்க போய் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய உடம்புல 20 காயம் அதுல முக்கியமான ஒரு காயம் காலில் அதனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நொண்டியாக மாறிட்டார் கால் நடக்க முடியாத நொண்டியாக மாறியதாக வரலாறுகள் சொல்லு ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சம்பாதித்தார் அல்லாஹ்வுக்காக செலவழித்தார் செலவழிக்கிறவர் நபியுடைய காலத்திலே ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்குகிற சஹாபாக்கள் வரார் அஞ்சு நேர தொழுகையும் நபிக்கு பின்னால்தான் தொழுவார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இவர் செலவழித்ததை போல யாரும் செலவழிக்கல சகோதரர்களே முதல் முதலாக நபி அவர்கள் செலவழிக்க சொன்ன நேரம் 4000 திருகத்தை கொண்டது நபியுடைய கையில கொடுத்தார் எத்தனை திருகம் அந்த நேரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொத்து 1/4 அது 4000 திருகம் இரண்டாவது தடவை நபியோம செலவழிங்க அப்துல் ரஹ்மான் என்று சொன்ன பொழுது திரும்ப 4000 திருகத்தை கொண்டு வந்து கொடுத்தார் இது ஜகாத் இல்ல சகோதரர்களே இது சதகா மூணாவது தடவை அவங்க செலவழித்தது 40000 தீனார் தங்கக்காஸ் 40000 தீனார் ஐந்தாவது தடவை அவங்க செலவழித்தது நாலாவது தடவை அவங்க செலவழித்தது 500 குதிரையை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் 500 குதிரை வச்சுக்கொள்ளுங்க யா ரசூலுல்லாஹ் ஐந்தாவது தடவையும் திரும்ப 500 குதிரை கொடுத்தாங்க ஆறாவதாக
சொல்றாங்க நபியுடைய மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் இருந்தாங்களே உம்மஹாத்துல் முஃமினீ இவங்களை கவனிச்சது அப்துர்ரஹ்மான் இப்னு ஔஃப் ரழியல்லாஹு என்ன செஞ்சார் 4 லட்சம் பொறுமதியான தோட்டத்தை வித்து ரசூலுல்லாஹ் முழு மனைவிமார்களையும் கவனிச்சார் இது அவருடைய 6வது சதகா 7வது சதகா மௌத்துடைய நேரம் வசிய செஞ்சார் 50000 தீனார் 50000 தீனாரை செலவழிக்க சொன்னார் மௌத்துடைய நேரம் வசிய 8வது அந்த காலத்தில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 100 சஹாபாக்கள் இருந்தார் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் 400 தீனார் கொடுப்பார் சதகா 400 தீனார் இது அப்துர்ரஹ்மான் இப்னு ஔஃப் ரழியல்லாஹு அன்ஹு வளமையாக செய்தது 9வது ஒரே நாளில் 30 அடிமைகளை வாங்கி உரிமைட்டார் அப்துர்ரஹ்மான் இப்னு ஔஃப் ஒரே நாளில் ஒரு அடிமையை வாங்கி உரிமைறதே கஷ்டம் 30 அடிமைகளை வாங்கி உரிமைட்டார் அப்துர்ரஹ்மான் ஔஃப் ரழியல்லாஹு அன்ஹு 10வது ஒரே நாளில் 1000 குதிரைகளை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தார் சின்ன சதகாக்கள் அல்ல சகோதரர்களே பெரும் பெரும் சதகாக்கள் இஸ்லாத்தை எழுப்புறதுக்கு பாடுபட்டவர் அது மாத்திரமல்ல அவருடைய 11வது சதகா மௌத்துடைய நேரம் அவர் வியாபார தங்கங்களை சஹாபாக்களுக்கு சொன்னார் வெட்டி வெட்டி எடுத்துட்டு போ பெரும் பெரும் தங்கங்கள் இருந்தது வீட்டில் சஹாபாக்கள் வெட்டி வெட்டி வெட்ட முடியாம தூக்கி எடுத்துட்டு போனார் இவ்வளவு பெரிய கொடைவள்ளல் அப்துர்ரஹ்மான் இப்னு ஔஃப் ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு அப்பால் உலமாக்கள் எழுதுகிறார்கள் தங்கத்தை கொடுத்துட்டு அந்த நேரம் அவரிடம் 1000 ஒட்டகம் இருந்தது 1000 ஒட்டகத்தையும் சதகா கொடுத்தார் 100 குதிரை 300 ஆடுகள் இருந்தது சக்கராத்திலே 300 ஆடுகளையும் சதகா கொடுத்தார் அப்துர்ரஹ்மான் இப்னு ஔஃப் கண்ணியமிக்க சகோதரர்களே ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு நபியுடைய மனைவிமார்களை பார்த்தது அவர்தான் இவருடைய விசேட அம்சங்கள்ல ஒன்றுதான் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய யுத்தத்துக்கு திரும்பி வரும் பொழுது இவருக்கு பின்னால மட்டும்தான் வாழ்க்கையில தொழுது இருக்கிறார் ரசூலுல்லாஹ் வேற எந்த சஹாபிக்கு பின்னாலே அபூபக்கர் ரழியல்லாஹு பின்னால சக்கராத்த தொழுதபடி இருக்குது இது இல்லாம முகீரத்து இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு கூறிய ஹதீஸ் நபி அவர்களை எடுத்து பிந்திட்டாங்க அப்துர்ரஹ்மான் இப்னு ஔஃப் தொழுவிக்க தொடங்கிட்டார் நபி அவங்க வந்து அப்துர்ரஹ்மான் இப்னு ஔஃப் ரழியல்லாஹு பின்னாலே தொழுதார் சஹாபாக்கெல்லாம் கோபப்பட்டார் நபி சொன்னாங்க இல்ல சரி அவர் கபூல் செஞ்சார் சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஆலோசகராக இருந்தார் ஹஸரத் அப்துர்ரஹ்மான் ஔஃப் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரழியல்லாஹு மௌத்துக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலம் தாஊன் அமவாஸ் ஹிஜ்ரி 18லே அமவாஸ் என்ற கோலரா நோய் வந்தது இந்த நேரம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு உடம்பு மஞ்சளாகி விட்டது உமர் ரழியல்லாஹு அன்ஹு தாஊனை பார்க்கிறதுக்காக வெளியிறங்கினார்கள் ஜோர்டான் செல்வதற்கு அப்துர் ரஹ்மான் ஔஃப் ரழியல்லாஹு சொன்னாங்க பேய்த்திடாதீங்க நபியுடைய ஹதீஸ் வந்திருக்குது எந்த பூமியில கோலரா நோய் வருதோ அதை விட்டு விரண்டோடவும் கூடாது எந்த பூமியில இருக்குதோ அங்கும் செல்லக்கூடாது என்று உமர் ரழியல்லாஹு அவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள் கடைசியாக ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு போனார்கள் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு ஔஃப் ரஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு புறப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜில ஒரு பெண்ணுடைய உடம்பு நசிஞ்சிரும் அவ்வளோ ஜன நெருக்கடி அப்துர் ரஹ்மான் இப்னு ஔஃப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள்ல யார் உடம்பும் படாமல் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்துர் ரஹ்மான் ஔஃப் ரழியல்லாஹு அன்ஹு அதனாலதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா துவா கேட்பாங்கடா யா அல்லாஹ் அப்துர் ரஹ்மானுக்கு சல்சபீலுடைய தண்ணியை குடிக்க வைப்பாயாக அந்த அளவு ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை பார்த்தவர் சகோதரர்களே கடைசியாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கும் பொழுது பின் சஃபில் இருந்தவர் அவர்தான் எல்லாரையும் கொலை செஞ்ச நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு ஔஃப் முன்னுக்காகி அவசரமா தொழுகை நடத்தி முடித்தார்கள்
உமர் ரழியல்லாஹு அன்ஹு மௌத் ஆகும் பொழுது ஆறு பேரை ஷூராவாக அமைத்தார்கள். எனக்கு பிறகு ஹலீஃபாவை நான் நியமிக்க மாட்டேன், ஆறு பேர் சேர்ந்து முடிவெடுங்கள். அதில் முதலாவது அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப், இரண்டாவது அலி இபின் அபி தாலிப், மூன்றாவது உஸ்மான் பின் அஃபான், நான்காவது தல்ஹா பின் உபைதில்லா, ஐந்தாவது ஜுபைர் பின் அவ்வாம், ஆறாவது சாத் இப்னு அபி வக்காஸ். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஹலீஃபா உங்களோட மகனை போடலையா? அப்துல்லாவ சொன்னாங்க, என்ன மகனை மட்டும் போட்டாத, இந்த ஆறு பேர் சேர்ந்து கடைசி முடிவெடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை ஹசரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக மாத்தினான். ஹலீஃபாவாக மாத்தினாலும் இவ்வளோ செல்வம் இருந்தாலும் உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலத்திலேயும் துனியாவை அனுபவிக்க இல்லை அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு நாள் இஃப்தார் வைக்கப்பட்டது, சாப்பாடு எல்லாம் வைக்கப்பட்டது, இஃப்தாரை பார்த்து அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அழத் தொடங்கிட்டாங்க. சொன்னாங்களா, முஸ்அப் ஷஹீதாக்கப்பட்டார், கஃபன் செய்வதற்கு கஃபனும் இல்லை, கஃபன் செய்வதற்கு கஃபனும் இல்லை, இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் நீ நிம்மதியா இஃப்தார் செய்தியா அப்படின்ட்டு அழுது தெளிப்பிட்டு போயிட்டார். உலக பற்றற்றவராக வாழ்ந்தார், கோடீஸ்வரர் மார்க்கத்துக்காக செலவழித்தார். சகோதரர்களே, கடைசியாக ஒரு நாள் வருகிறது, உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலம். அந்த காலத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு மூக்கால ரத்தம் வரும். உஸ்மான் ரழியல்லாஹு பயந்துட்டாங்க, நான் மௌத் ஆயிடுவனோ. உஸ்மான் ரழியல்லாஹுடைய எழுத்தாளர் ஹம்ரான், ஹம்ரான் அழைத்து சொன்னாங்க, ஹம்ரான் எழுதி எனக்கு பிறகு ஹலீஃபா அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் தான். ஹம்ரான் எழுதிட்டு வந்தார். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு சந்திச்சு சொன்னார், நன்மாராயம் பெருங்க அப்துல் ரஹ்மான், உஸ்மான் ரழியல்லாஹு எழுதி தந்தாங்க எனக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் தான் ஹலீஃபா. உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மிம்பருக்கும் கபருக்கும் இடையில வந்து கையை தூக்கினாங்க, யா அல்லாஹ் அதற்கிடையில் என்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ், எனக்கு ஆட்சி ஹிலாஃபத் எனக்கு விருப்பம் இல்லை. எவ்வளோ சகோதரர்களே, எவ்வளோ தூய்மையான கல்வெட்டுப்பார், ரவுதால வந்து கையேந்தினார், அதற்கிடையில் என்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ், ஆறு மாதம் வாழை இல்லை. அந்த துவாவை கேட்டு அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 32 ஆண்டு 72 வயதில் மதீனா முனவ்வராவில் வஃபாத்தானார். சகோதரர்களே, ஜனாசா பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டது. ஜனாசாவை உஸ்மான் ரழியல்லாஹு தொழுவித்தார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது வா ஜபலா, பெரும் ஒரு மலை போயிட்டே துனியாவை விட்டு. சகோதரர்களே, மௌத்து வரை இஸ்லாத்துக்காக உதவி செய்தவர், இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், கூனூ அன்சார் அல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, தீனுக்கு உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குதா, பணம் இருக்குதா, நேரம் இருக்குதா, தேக்கி வச்சு மௌத்தாக முன்னு செலவழிப்போம் யோசிக்காதீங்க, கொடுங்க அல்லாஹ்வுக்காக. ஏனென்றால் கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரி, ஈசா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹவாரி, ஹவாரி என்றால் ஹூர், ஹூர் என்றால் தூய்மையான வெள்ளை. ஹூர் என்றால் என்ன கருத்து, தூய்மையான வெள்ளை. ஹவாரியின் என்றால் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவியாளர்கள் 12 பேர் இருந்தார். எத்தனை பேர் இருந்தாங்க? அதில் தான் யோஹன்னா, லோக்கஸ், மத்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாணவர்கள், இவர்களைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை படிச்சு கொடுத்து ஷாம் போன்ற ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பினது. இஸ்ராயில், யூனான் அனுப்பினது இந்த 12 ஹவாரியங்களை தான். இந்த ஹவாரியங்களை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்க்கு உதவி செய்ய யாரும் இருக்கிறீங்களா? எப்படி கேள்வி, அல்லாஹ்க்கு உதவி செய்ய யாரும் இருக்கிறீங்களா? காலல் ஹவாரியூன்,
ஹவாரியங்கள் சொன்னாங்களா, நஹ்னு அன்சாருல்லாஹ், நாம் அல்லாஹ் உதவி செய்கிறோம், நாங்களும் கேட்கிறோம், அல்லாஹ் உதவி செய்யவும் இருக்கீங்கள, கையை தூக்கி காட்டு பாப்போம் என்ன. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்க செய்வானாக, அல்லாஹ் உதவி செய்யும், அல்லாஹ்வுடைய தீன் கீழே விழாம பாதுகாக்கணும். எத்தனை பேர் எங்களை எதிர்த்தாலும் பரவாயில்லை, யாருடைய பழிப்புக்கும் நாங்கள் பயப்படக்கூடும். அல்லாட தீ அல்லாட மார்க்க. சென்ற கிழமை ஒரு சகோதரர் பேசினார், இந்த ஊரில் 8000 ஏக்கர் வெள்ளாம இருக்கு, 7000 சொச்சம் ஏக்கர் வெள்ளாம இருக்கு, ஆனா இந்த வருஷம் வந்த சக்காத்தை கேட்டு பாருங்க, சக்கா தலைவர் யார் இதை செய்யற ஊர், 7000 ஏக்கர் சக்காத்தையும் வசூலிக்கிற யாரு, ஒரு 50 பேர் தயாராகுங்க, வசூலிச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுட தீனிலே நாட்டுங்க ஊர்ல யாரு பழிக்கட்டும். 7000 ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு 2 மூட சக்காத்து வந்தா, 7000 ஏக்கருக்கு எத்தனை மூட, 14000 மூட சக்காத். இதில் வயலுக்கு மட்டும், வயலுக்கு மட்டும் செல்வம் தொழில் யாரும். சகோதரர்களே, பள்ளி காணி இருக்கிறதே, பள்ளி வாசல்ல காணி, இதுக்கு சரி சக்காத்த முதல் எடுங்க, முதல் கட்டமா பள்ளி வாசலுடைய காணிய, இது வக்ஃப், இது எண்டையும் இல்லை, இது உங்களுடையும் இல்லை, யாரையும் இல்லை, நல்ல விலை கொள்ளும், நல்ல விலை, இது வக்ஃப், இது அல்லாட காணி. அல்லாட காணிய கூறி கொடுக்கும் பொழுது சொல்லுங்க சக்காத்தான். உதாரணமா 100 ஏக்கர் பள்ளி காணிய கொடுக்கும் பொழுது சக்கா தடுக்கிறது. இதிலிருந்து ஆரம்பிங்க, இதிலிருந்து தொடங்குங்க. 2-3 வருஷத்துக்குள்ள நீங்க தயாரண்டா, நாங்க இன்ஷால்லா தயார். இந்த இஸ்லாத்துடைய மிக முக்கியமானது சக்காத், இதை நாங்க நிலைநாட்டணும், அல்லாட உதவியாளர்களாக மாறும் செய்வோமா இன்ஷால்லா. அல்லாஹ் சொல்றான் இப்ப, قال الحواريون نحن انصار الله نعم الله رضي الله عنك فآمن طائفة من بني إسرائيل حضرت عيسى عليه السلام بنو إسرائيل ركلي ஒரு கூட்டம் நம்பினார்கள். وكفر الطائفة ஒரு கூட்டம் மறுத்து விட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் மூணா பிரிஞ்சிட்டாங்க மக்கள். சிலர் அல்லாஹ் அவர்தான் கடவுள் என்று சொல்லிட்டாங்க, சிலர் அவர் அல்லாஹ்வின் மகன், நாங்க முஸ்லீம்கள் சொல்றோம் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் சொல்றான் கடைசியாக, ஃபஅய்யதன அல்லதீன ஆமனு அலா அதுவிஹிம் விரோதிகளுக்கு எதிராக மூமிங்களுக்கு நாம் உதவி செய்தோ, மூமிங்கள் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்து சஃப முடிக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானையும் முஜாஹதாவுடைய பாக்கியத்தையும் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய உதவியாளர்களாக, அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. அப்துல் ரஹ்மானுவின் அவுஃப போல பலர்களை எங்களில் உருவாக்குவாயாக. உயர்ந்த ஜன்னத்து ஆதின், அல்லாஹ் 11 தடவை குர்ஆனில் கூறிய இந்த ஜன்னத்துல் ஆதினை அடைய நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஓதி பாருங்க சூரத்துஸ் ஸஃப், அஊது பில்லாஹி